ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வீக்கெண்ட் விலாக். இன்றைக்கி சண்டே. ஸோ வர வீக்குக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு மாவு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி நான் வந்து சிம்பிளாக மிக்சிலேயே கேழ்வரகு மாவு ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளான வேலைன்றதுனால நான் வந்து சண்டே மார்னிங் தான் ஊறவே போடுறேன். ஸோ சண்டே ஈவினிங் அதை அரைச்சி இன்ஸ்டன்ட் பாட்டில் யோகர்ட் மோடில் போட்டோன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் காலையில் மண்டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு இட்லி அரிசிக்கு 2 கப்பு கேழ்வரகு அது ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் 4 கப் இருக்கு இல்லையா, அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் வந்து ஈஸியாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு வகைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி தோசையாக கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபார்மில் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, குழந்தைங்களுக்குமே வந்து விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours மினிமம் 4 to 5 hours இது ஊறட்டும். ஸோ நம்ம இதை வந்து சாயங்காலம் அரைச்சி மாவு புளிக்க வச்சிடலாம். ஸோ இந்த வேலை முடிச்சிட்ட பிறகு நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா டங்கின் டோனட்ஸில் அவக்கரோ டோஸ்ட்னு ஒன்று ஒரு டிஷ் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சவர் டோ பிரெட் யூஸ் பண்ணுவாங்க, என்கிட்ட அது இல்லாததுனால இப்போ இருக்கிற இந்த பர்கர் பன்ஸை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு டோஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் தடவிட்டுருக்கேன், இப்போ இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோஸ்ட் வந்து வெறும் டோஸ்டரில் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் டோஸ்ட்டு ஒரே டைமில் ஒரு 4-5 டோஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சீசனிங் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக கார்லிக் பவுடர் அண்ட் ஆனியன் பவுடர். நீங்கள் ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம், நம்மளோட சீசனிங் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த அவகாடோ ஸ்ப்ரெட் அது ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்குறது ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற 2 அவகாடோ எடுத்திருக்கேன். இது வந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதோட ஃப்ளஷ் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ், இது எல்லாத்தையும் போட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சீசனிங், அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த டோஸ்ட் வந்து அவகாடோ பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்ககிட்ட சவர் டோ பிரெட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிலே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கையோட நான் லன்ச் வேலையும் ஆரம்பிச்சிட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை, கடைக்கு போகிற வேலை இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான், பீட்ரூட், அப்புறம் கீரை பொரியல், அப்புறம் சுண்டக்காய் குழம்பு, அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 3 விசிலுக்கு இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த பேனில் வந்து நான் கீரை பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நார்மலாக ஆயில், கடுகு, உளுந்து, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கீரையை போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் புளிக்குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் போட்டுட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ அதே பேனில் கடுகு, வெந்தயம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா கருவேப்பிலை, ஆனியன். ஸோ எங்கள் வீட்டில் இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து எல்லாருக்குமே ஃபேவரெட். அது சுண்டக்காவுமே பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கிறதுமே நல்லது தான். ஸோ கீரைக்கு தேங்காய் போடுறேன், தேங்காய், சீரகம், பூண்டு, இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பீட்ரூட் வந்து ரொம்ப நல்ல வெஜிடபிள். நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்காததுக்கு காரணம் இது வந்து ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஹார்டான வெஜிடபிள், இதை பீல் பண்ணி வேக வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள், நான் ரெகுலராக யூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த மெத்தட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அது ஆறிட்டுருக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும்.
நெக்ஸ்ட் இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா நம்மளோட பீட்ரூட் பொரியலுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை நம்ம கொஞ்சம் ஆற வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு நைஃபை வச்சு நீங்கள் தோல் ஈஸியாக எடுத்துடலாம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதே சமயம் எல்லா பக்கமும் நம்மளுக்கு அந்த பிங்க் பிங்க் பிங்க்காக ஆகாது, ஏன்னா இது பிங்க் ஆகிடுச்சுன்னா அது துடைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இப்போ பொடியாக கட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை கட் பண்ணி நம்ம தாளிப்போட சேர்த்துடலாம். இப்போ பீட்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. இது வறுத்த வேர்க்கடலையும் போடலாம், இல்லை பச்சை வேர்க்கடலையும் போடலாம். பச்சை வேர்க்கடலை போடுறீங்க அப்படின்னா இந்த பவுடரை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்குற மாதிரி இருக்கும். ஸோ பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். ஸோ நம்மளோட சமையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாதம், அப்புறம் கீரை பொரியல், பீட்ரூட் பொரியல், நம்மளோட சுண்டக்காய் குழம்பு. ஸோ நம்மளோட லன்ச் சாப்பிட்டுட்டு நம்ம இப்போது ஷாப்பிங் போக போகிறோம். ஸோ என்ன ஷாப்பிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ மழை விட்ட கேப்பில் நாங்கள் கடைக்கு போயிருக்கோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டாலர் ட்ரீ. ஸோ டாலர் ட்ரீயில் இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஹாலோவீன் வரப்போகுது. ஸோ கடையவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோவீன் ப்ராப்பர்ட்டிஸாக நிறச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, இந்த ஸ்பைடர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா அது ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு புக் மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஹாலோவீனுக்கு வந்து பம்ப்கின், எங்கே பார்த்தாலும் பம்ப்கினாக இருக்கும். ஸோ இந்த கடையிலையுமே பார்த்திங்கன்னா பம்ப்கின் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருந்துச்சு. இது ஒரு எலும்புக்கூடு. ஸோ ஹாலோவீனுக்கு வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். எலும்புக்கூடு, அந்த பம்ப்கினையே கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி, அப்புறம் பேட்டு அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கிஃப்ட் பேக்ஸு. ஸோ இந்த கிஃப்ட் பார்ட்டி சப்ளைஸ் இருக்கும் இல்லையா, அது இந்த செக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட். கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு போவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இது எல்லாமே டெக்கரேஷனுக்கு தான். இங்கே வந்து டெக்கரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா கிட்ஸும் ரொம்ப விரும்புவாங்க. ஒவ்வொரு வீடியோவும் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவும் விசிட் பண்ண போவாங்க. ஸோ யார் வீட்டில் என்ன டெக்கரேஷன் இருக்குதுன்னு கிட்ஸும் சரி பெரியவங்களும் நோட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்ட்டி சப்ளைஸ். நம்ம சிப்பர், அந்த தண்ணி குடிக்கிற பாட்டில் அது. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பக்கெட், இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டிஸ் போட்டு ஃபில் பண்ணி தருவாங்க. ஸோ இதெல்லாம் ரிங், ஃபிங்கர் ரிங்ஸ், இது ஏதோ எல்இடி லைட்டு, அது கண்ணில் போடுற லைட்டு, இது வந்து குட்டி குட்டி பென்ஸு, எரேசர், எல்லாமே வந்து ஹாலோவீன் தீம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேம்பையர் பல்லு மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒரு செட்டே வச்சுருக்காங்க. இது குட்டி குட்டி குடீஸ் போட்டு கொடுக்குறதுக்கு பாக்ஸ், அந்த கேண்டிஸோ சரி இல்லை குக்கீஸ் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் சொன்னேன் கேண்டிஸ் கலெக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் பக்கெட். ஸோ இதில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம ஒரு ஆயில் தான். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் டெக்கரேஷன். இதெல்லாம் வந்து நம்ம காஸ்டியூமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கார்ஃபு அப்புறம் மாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் இல்லை பயன்படுத்துகிற மாதிரியான கேரக்டர்ஸை வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு பரேடு மாதிரி போவாங்க, பெரியவங்களும் சரி சின்ன குழந்தைங்களும் சரி. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் பரேடு இருக்கும், பெரியவங்களுக்கு வந்து டவுன் டவுனில் அந்த மாதிரி இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட இனிஷியல் போட்டு ஒரு குட்டி ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தேங்க்ஸ் கிவிங்குள்ள ப்ராப்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஜார் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து இதில் வந்து நம்ம கேண்டில்ஸ்லாம் பண்ணி கிஃப்டாக கொடுப்பாங்களா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பம்ப்கின்ஸ், இது வந்து அப்படி கிளிட்ரிங் அண்ட் அந்த சீக்வன்ஸ் வச்ச மாதிரி பம்ப்கின். இது வந்து அப்படி வெல்வெட் மாதிரியான பம்ப்கின், லைட் வெயிட்டாக தான் இருக்குது.
ஸோ இது எல்லாமே டெக்கரேஷனுக்காக உள்ளது. அப்புறம் இங்கே வந்து அந்த ஃபோம் பம்கின்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஜார் எதுக்குன்னு தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டிஷ்யூ ஹோல்டர். இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே டிஷ்யூ போட்டு டேபிளில் வைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது பம்கின். ஸோ இந்த மாதிரி நல்ல அழகான உடன் ஒர்க் வச்சும் இருக்குது. ஸோ இந்த ட்ரேலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாலோவீன் முடித்தோடனே பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் கிவிங்கும் வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான சில விஷயங்களும் இருக்குது. அப்புறம் இது வந்து ஹேம்மேடு பாக்ஸுன்னுவாங்க. ஸோ யூஸ்வலாக இது வந்து நம்ம அமேசான்லலாம் வாங்கினோன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்னேகால் டாலர்லேயே கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா $1 ஷாப் வந்து $1 கிடையாது, ஒன்னேகால் டாலருக்கு மாற்றிட்டாங்க. கேட்டால் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் தான். ஸோ இதெல்லாம் போஸ் அழகாக இருக்குது, ஆனால் நடுவில் வந்து ஸ்கெலட்டன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது குட்டி குட்டி ப்ராப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஐஒய் தான். ஸோ குழந்தைங்க வந்து லீவில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்களோட கோஸ்ட் அவங்களே கலர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபெல்ட் ஸ்டிக்கர்ஸ், கார்டு பண்ணேன், குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், அதுக்கெலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பேப்பர் டைப்பில் இருக்கிற லேண்டன். ஸோ இது வந்து பேக்கிங் செக்ஷன். ஸோ சிலிக்கான் இதில் இருக்குது. இது வந்து குக்கீஸ் ஒரு இதனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கப் கேக் இது. அப்புறம் இது வந்து ஷேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹாலோவீனுக்குள்ளது தான். குக்கி கட்டர், அப்புறம் இது வந்து கேக் டாப்பர். ஸோ எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்கன்றது இந்த கடையை வச்சே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா பக்கமும் ஷாப்பிங் நடக்கும், ஏன்னா எல்லார் வீட்லேயும் டெக்கரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் சரி, பெரியவங்க இருக்கிற வீட்லேயும் சரி. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா நம்மளுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம். ஸோ நம்ம வீட்டை ஏதாவது டெக்கரேட் பண்ணுறோம், இப்போ நம்மளோட ஃபெஸ்டிவலுக்கு சொல்கிறேன், பொங்கல் இல்லை தீபாவளிக்கெலாம் நம்மளுக்கு பூ தேவை. ஸோ இந்த பூலாம் நம்ம கண்டிப்பாக இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக பெருசாக இருக்குது. அடுத்து இந்த ஃப்ளவர், இது வந்து லைட் எரியவும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல பொருட்கள் என்ன இதுக்குன்னே தெரியல. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து சின்ன பாக்ஸு, இது வந்து பெரிய பாக்ஸு. இது வந்து நம்ம அகெயின் ப்ராப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஹைட் பண்ணி வச்சுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வீட்டு வாசலில் நம்ம குத்தி வைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டோரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரீத் செய்வாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கு வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதில் சேர்த்து செய்வாங்க. ஸோ அதோட இது இருக்குது. ஸோ இங்கே வந்து அகெயின் பம்கின் நிறைய சைஸில் இருக்குது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே எல்லோரும் ஹாலோவீனுக்கு எப்படி ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்படின்றது. இப்போ நம்ம ஷாப்பிங் முடித்தாச்சு, வீட்டுக்கு போகலாம். ஸோ காலையில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ராகி தோசை மாவுக்கு. ஸோ இதை அரைச்சிட வேண்டியது தான். ஸோ மிக்ஸியில் அரைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கிரைண்டரில் நம்ம சின்ன குவான்டிட்டியாக பண்ணுறோம் அப்படின்னா இதுக்காக கிரைண்டர் எடுத்து யூஸ் பண்ணுறத விட மிக்ஸிலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அரைக்கிறதுக்கு. உளுந்து ஈஸியாக அரைச்சிரும், பட் வந்து இந்த கேழ்வரகு அரிசி போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கேழ்வரகு மிக்ஸியில் அவ்வளோ சீக்கிரம் அரையாது. ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு ரெண்டோட கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, வெதர் வந்து கொஞ்சம் அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃபில் கோல்டாகவும் வார்மாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் யோகட் மோடில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ விதன் ஒரு 8 hours நம்மளுக்கு இது நல்லா புளிச்சு வந்திருக்கும். ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஒரு 3 இல்லை 4 நாள் தான் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா இது புளிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சின்ன பேட்சாக எப்போவுமே அரைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன். ஸோ இட்லி பண்ண பிடிக்கல, குழந்தைங்களுக்கு இட்லி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா தாராளமாக தோசை ஊற்றி கொடுங்க. நல்லா கிறிஸ்பியாகவே வரும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மல் தோசைக்கும் இதுக்கும் வந்து டேஸ்ட்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ இதை புளிக்க வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே மிக்ஸி ஜாரில் நான் இப்போ டின்னருக்கு கோதுமை தோசை பண்ண போகிறேன். அதுக்கு காரத்துக்கு 1/3 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். அதுக்கப்புறம் இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு தோசை ஊற்றலாம், டேஸ்டியாக இருக்கும். பட் இந்த மாதிரி மிளகு சீரகம் பச்சை மிளகாலாம் போட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். யாருமே வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இதனோட உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கையை வச்சு கரைக்கிறதுக்கோ இல்லை எவ்வளோ கரைச்சாலும் சில இடத்துல வந்து கொஞ்சம் கட்டிக்கிட்டியாக லம்பியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 2 மினிட்ஸில் வேலையை முடிச்சிடலாம் மாவு ரெடி பண்ணுறது. ஸோ மாவு அரைக்கும் போதே நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தான், ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. ஊற்றி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் மீடியமாக நம்மளோட தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சிலேயே நீங்கள் சுற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் மாவு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு கையை போட்டு கரைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ நார்மலாக நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தோசைக்கல்லை சூடு பண்ணி தோசையை ஊற்றிட வேண்டியதுதான். ஸோ இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நார்மல் தோசை மாதிரி இருக்காது, பட் டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து தொட்டுக்க சட்னி பண்ணுறேன். நம்மளோட தேங்காய் சட்னி, தேங்காய் அப்புறம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், உப்பு, அவ்வளோதான். தாளிக்கணுன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எதுவும் தாளிக்க போகிறதில்ல. ஸோ வீட்டில் தோசை மாவு இல்லை பட் தோசை சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட டின்னர் கோதுமை தோசை சட்னி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியது தான். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.